वेलकम टू हाजी गार्डन இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கார்டன்ல இருந்து ஃப்ரெஷா பாவக்காய் பறிச்சு ஒரு ரெசிபி பண்ண போறேன் கார்டன்ல இருந்து டைரக்டா கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம கார்டனுக்குள்ள போலாம் பாவக்காய் என்னோட ஃபேவரட் காய்கறி எனக்கு மட்டும் இல்ல என்னோட குழந்தைகளுக்கும் அதனால எங்களோட உணவுல அடிக்கடி நாங்க பாவக்காய் சேர்த்துட்டே இருப்போம் இப்போ என்னோட வீட்ல அது சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கு இந்த விதைய நான் போடவே இல்ல வெஜிடபிள் வேஸ்ட் போடுறதுல அது தானா வளர்ந்துட்டு இருக்கு நான் ஆல்ரெடி மீனமிலம் புளிச்சமோ டீ வேஸ்ட் இப்படி நிறைய சத்து குடுத்துட்டே இருக்கறனால செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பூக்களும் அதிகமா பூக்குது பாவக்காய் நிறைய வந்திருக்கு இப்போ நான் வாரம் வாரம் கால் கிலோ பாவக்காய் எடுத்துட்டே இருக்கேன் இந்த வீடியோல நான் வாரம் வாரம் எடுத்தத போட்டுருக்கேன் இதுவரை ஒரு பூ கூட உதிரவே இல்ல இந்த செடி வீட்டுக்கு வெளியவும் நல்லா படர்ந்து போயிருச்சு நல்லா ஹெல்தியா இருக்கறனால பூச்சியும் வரவே இல்ல எப்படி நல்லா பச்சை பசேன்னு வளர்ந்திருக்கு பாருங்க அதோட பக்கத்துலயும் பக்கத்துல உள்ள மரத்து மேலேயும் கொடி படர்ந்துருச்சு மண் சத்துள்ளதா இல்லேனா இந்த செடியில ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பூச்சி வரும் கத்திரிக்காய் செடியில வெள்ளை பூச்சி வர்ற மாதிரி இதுல மஞ்சள் கலரா இருக்கும் நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப ஸ்டேஜில அந்த பூச்சி வந்ததுல என்னோட செடி நிறைய காலி ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் நான் நிறைய சத்துக்கள் கொடுக்க கொடுக்க மண்ணோட வளம் மாறி என்னோட செடி நல்ல ஹெல்தியா வளருது சின்ன பாவக்காயா இருந்தாலும் பெரிய பாவக்காயா இருந்தாலும் ரெண்டு செடியும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பூவுக்கு பின்னாடி காய் வந்தது தெரியும் அதுல சின்ன பாவக்காய்னா குண்டா சின்னதா இருக்கும் பெரிய பாவக்காய்னா நீளமா இருக்கும் ஃப்ரெஷா பறிச்சு சமைச்சாலே அதோட டேஸ்ட் வேற மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்ல வளர்றது சீசனுக்கு மட்டும் தான் வளரும் கடையில எல்லா சீசனுக்குமே கிடைக்கும் நிறைய மருந்து போட்டா எல்லா சீசனுக்குமே ஈஸியா எல்லா காய்கறியுமே இப்ப கிடைக்குது நம்ம வீட்லயே வச்சு சீசனுக்கு வளர்ற வெஜிடபிளை பறிச்சு சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே ஈஸியா வராது இதுல எவ்வளவு டைம் மணி உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னு தெரியுதா அது அதோட ரொம்ப முக்கியம் உங்க ஹெல்த் பாவக்காய் சாப்பிடறனால சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ब्लड பியூரிஃபை ஆகும் அது கசப்பா இருந்தாலும் அதுல எவ்வளவோ நன்மை இருக்கு நம்ம குடல்ல உள்ள பூச்சி அது விரட்டும் அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தா பாவக்காய் சாப்பிடும்போது அந்த அலர்ஜி கண்ட்ரோல் பண்ணும் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாவக்காய் சாப்பிட்டா சீக்கிரமே ஸ்டோன் கரைஞ்சிரும் காலையில் வெறும் வயிற்றில் பாவக்காய் ஜூஸ் குடிச்சா நிறைய நன்மை இருக்கு பட் அத குடிக்கும் போது சில பேருக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் சாரி சில பேருக்கு இல்ல நிறைய பேருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது குடிக்கணும் அது கசப்பா இருக்கும்னு சில பேர் நிறைய ஹனி சுகர்லாம் ஆட் பண்ணி குடிப்பாங்க அப்படி குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம் அதுல பெருசா எந்த நன்மையுமே இருக்காது ஒரு ஸ்பூன் சேர்க்கறதுல தப்பு இல்ல அந்த ஜூஸ குடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வாயில போட்டுக்கலாம் பாவக்காய் மட்டும் இல்ல பாவக்காய் இலையிலும் அதிக சத்து இருக்கு பாவக்காயோட சீட்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கு ஆஸ்துமா சளி இருமல் தொந்தரவு இருந்தா இந்த பாவக்காய் சரி பண்ணும் நம்ம உடம்புல இம்யூனிட்டி அதிகரிக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும் பாவக்காய் மற்ற காய்கறி மாதிரி தினமும் எடுத்துக்க கூடாது வாரம் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் சாப்பிடணும் தினமும் அதிகமா எடுத்துக்கிட்டா நமக்கு எதிரா அது செயல்பட தொடங்கிரும் மருந்து மாதிரி அளவா தான் எடுத்துக்கணும் அதிக அளவு எடுத்துக்கிட்டா சிவியர் ஸ்டொமக் பெயின் டயோரியா வர வாய்ப்பு இருக்கு இப்போ பாவக்காவை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு கிரேவி பண்ண போறேன் அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துட்டே இருங்க இதுல என்னோட ரெசிபியும் நான் சேர்த்திருக்கேன் சோ ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் குக்கிங் இப்போ பாவக்காய் தோலை லேசா கட் பண்ணா போதும் அதிகமா கட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம எந்த மருந்துமே அடிக்கல இல்லையா அப்புறம் பாவக்காவை இப்படி ஸ்லைஸ் லேசா கட் பண்ணிக்க போறேன் அதோட பெரிய வெங்காயம் வெள்ளை பூண்டு கொடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் தக்காளி ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் கசப்பா தெரிஞ்சது நீங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி பூண்டு புளி எல்லாம் மிக்சியில போட்டு நைஸா அடிச்சுக்கணும் புளி எதுக்கு எடுத்துக்கிறோம்னா
புளி பாவக்காய் கசப்பா எடுத்துரும். அது போக பாவக்காய்க்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாவக்காயை குக்கர்ல போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்ச பூண்டு தக்காளி பேஸ்ட அதோட போட்டுடணும். லேசா ஒரு விசில் வைக்கணும். ஒரு விசில் வர ஸ்டார்ட் பண்ணும் போதே குக்கரை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வீட்டை வளர்ந்த வெஜிடபிள் இல்லையா, அதனால சீக்கிரமா வெந்துடும். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதோட வெங்காயம் குடமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பச்சைவாடை போனதுக்கு அப்புறம் மிளகாய் பொடியும் உப்பும் அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாவக்காயை வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் காரமும் உங்க தேவைக்கு நீங்க போட்டுக்கோங்க. பாவக்காயோட விதைய எடுக்காம சமைச்சுக்கோங்க. அப்படி எடுத்துட்டா பொட்டாசியம் கிடைக்காது. சில பேர் அதை எடுத்துட்டு சமைச்சுக்கிருவாங்க. நான் இப்போ எடுக்காம தான் சமைச்சிட்டு இருக்கேன். இதுல இந்த கிரேவியில அதிகமா எண்ணெயும் ஊத்த தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாவக்காயில நாட்டு சர்க்கரையும் புளியும் சேர்த்தனால ரொம்ப கசப்பு தெரியாது, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர் பாவக்காய் வேக வச்ச தண்ணியே கீழே ஊத்திடுவாங்க. அப்படி செஞ்சாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சா பாவக்காயில சத்து இருக்காது, அது தண்ணியிலே போயிடும். அப்படி பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ரெசிபியில நீங்க செய்யும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு தொக்கு மாதிரி டேஸ்டி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ மல்லிக்கண்டு தூவி லைட்டா கொதிக்க வச்சு இறக்கிருங்க. இப்ப பாவக்காய் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இத சாதத்திலே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கும் ஒரு சைடிஷா சாப்பிட்டுக்கலாம். இதோட எங்க வீட்டிலேயே வளர்ந்த பொன்னாங்கனி கீரை சூப்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ரெசிபிய அடுத்த வீடியோட போடுறேன். அது வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஆரோக்கியமா இருங்க. வாழ்த்துக்கள். இயற்கையான முறையில் வளர்ந்த காய்கறிகளை பற்றிய தகவல் அறிய எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.